68 ரெண்டின் கீழே விசாரணை அதாவது மோசடி பத்திரத்தை ரத்து செய்வதற்கு மனு கொடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ அந்த மனுவில் நம்ம வந்து மோசடிக்கு சம்மந்தப்பட்ட சட்டங்களையும் தீர்ப்புகளையெல்லாம் பற்றி பேசிகிட்ருக்கோம். அதில் இப்போ நாம் பேச போகிறது சுற்றறிக்கைகளை பற்றி பேச போகிறோம். யாருடைய சுற்றறிக்கை? மாநில பதிவுத்துறை தலைவருடைய சுற்றறிக்கை பற்றி பேச போகிறோம். இப்போ மாநில பதிவுத்துறை தலைவர் வந்து சுற்றறிக்கைகளை வெளியிடலாம். அவருக்கு ரூல் மேக்கிங் பவர் இருக்குது. அதாவது ஒரு பதிவுத்துறையில் அடுத்தடுத்து யார் யார் எப்படி எப்படி பண்ணணும், புதிய மாற்றங்களை எப்படி அமல்படுத்தணும், எப்படி எல்லாம் வந்து கொள்கை பாலிசிகளை கடைபிடிக்கணும், என்னென்ன பண்ணணும்னு ரூல் மேக்கிங் பவர் வந்து அவருக்கு வந்து பதிவு சட்டம் 69 கீழே அவருக்கு வழங்கப்படுது. அந்த ரூல் மேக்கிங் பவரில் அது ஏற்கனவே அவர் என்ன சட்டம் பதிவு சட்டத்தில் இருக்கோ அந்த சட்டத்தை மீறாமல் ரூல் மேக் பண்ணோம். நமக்கு தான் ரூல் மேக்கிங் பவர் வந்துருச்சு இருக்குது அப்படின்ட்டு சட்டத்துக்கு மேலே போய் சட்டத்துக்கு எதிராக ரூல் மேக் பண்ணக்கூடாது. சட்டத்திற்கு உட்பட்டு அவர் ரூல் பண்ணணும். அதுதான் வந்து அவருக்கான கொடுக்குற ரூல் மேக்கிங் பவர். சில நேரங்களில் பதிவுத்துறை தலைவர் வந்து மக்களுக்கு பயனுள்ளது அப்படின்னு நினச்சி சில சர்க்குலர் போட்டுருவார். அப்போ போடும் பொழுது அந்த சுற்றறிக்கைகள் சட்டத்துக்கு எதிராக இருக்கும், அதனால் நீதிமன்றத்தில் அந்த சுற்றறிக்கையை குவாஷ் பண்ணிவிடுவாங்க அல்லது அதை செய்ய வேணாம்னு சொல்லிவிடுவாங்க. அது இப்போது அந்த குழப்பங்கள் பதிவு சட்டமாக சுற்றறிக்கையா அப்படின்னா, ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், சட்டம்தான் மேலான சுற்றறிக்கை அடுத்து தான். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து சுற்றறிக்கைகள் சில தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் அதில் பார்வையில் காட்டி அதை அட்டாச் பண்ணி இந்த விதியை சார்பதிவாளர் மீதி இருக்கிறார், இந்த விதியை வந்து எதிர்மனுதாரர்கள் மீதி இருக்கிறாங்க அப்படின்னு நாம் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு நாம் அந்த சில சுற்றறிக்கைகளை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். இப்போது ஒரு சுற்றறிக்கையில் வந்து என்ன பண்ணுறதுன்னா, சார்பதிவாளர் சொத்து பதிய வரும்பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்றதுன்னா, கிரைய ஆவணங்களின் சொத்தினை எழுதி கொடுப்பவர்களுக்கு இதன் மீதான உரிமையை நிலைநாட்டும் வகையில் முன்பதிவு விவரம், பட்டா எண் போன்றவைகள் மற்றும் ஆவணத்தில் குறிப்பிட்ட சொத்தினை அடையாளம் காணத்தக்க நான்கிழைகள் கொண்ட விவரங்கள் இருக்கா, ஏ பதிவேடு ஏ ரிஜிஸ்டர் இருக்கா, இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெவன்யூ டாக்குமெண்ட் வருவாய்த்துறை